சிம்புவோட நடிப்புல அடுத்ததா வர இருக்க படங்களோட லைன் அப் ரசிகர்கள் மத்தியில நம்பிக்கை அளிக்கும் விதமாயிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு, கல்யாணி பிரியதர்சன், எஸ் ஜே சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் மாநாடு. இந்த படத்தோட டீசர், பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னும் இறுதிக்கட்ட பணிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்க நிலையில் ஜூலை மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைய இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படங்களை தொடர்ந்து கௌதம் மேனன் சிம்பு மூணாவது முறையாக இணையிற படம் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூலை மாதம் இறுதியில் தொடங்கும்னு தெரியுது. அதுக்கப்புறம் பத்து தலை படத்தில் மீதம் இருக்க படப்பிடிப்பு தொடங்கும்னு சொல்லப்படுது. கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி ஹிட் அடித்த மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக் தான் பத்து தலை. இந்த படத்தில் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தை இயக்குன கிருஷ்ணா இயக்குறாரு. இதை தொடர்ந்து சிம்பு இயக்குனர் ராம் கூட இணைஞ்சு பணியாற்ற இருக்கார்னு தகவல்கள் முன்னாடியே வந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிம்பு ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு படம் நடித்து தர ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கான நடிகர் நடிகைகள் தேர்வுலாம் ஏற்கனவே நடந்துட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தோட இயக்குனரையும் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர் நடிகைகளையும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம்.